வணக்கம். கொடைக்கானலில் இருக்க ஜாக்ஸ் வேலி ரிசார்ட் அதனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கனாக்கா ஒரு ரிவர் ஸ்ட்ரீம் மாதிரி போயிட்டு இருக்குது. இதை தாண்டி நம்ம உள்ளே போகும்போது ரிசப்ஷனில் முன்னாடி குட்டி குட்டி ஃபிஷ் வச்சு இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது ரிசப்ஷன்லேயே. அது கூடயே அட்டாச் ஆன மாதிரி ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கனாக்கா கொடைக்கானலில் இருக்க ஹாட்ஸ்பாட்டில் இல்லாமல் கொஞ்சம் ரிமோட் பிளேஸில் இருக்குது. ஒரு 8 to 10 kilometers அவே ஃப்ரம் கொடைக்கானல்னே சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது இந்த ரிசார்ட். ரொம்ப அமைதியாக, மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா டே டைம்லேயே அந்த ரிவர் ஸ்ட்ரீமோட சத்தம் கேட்குறது, பேர்ட்ஸோட சத்தம் கேட்குறதுன்ட்டு ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்குது. இங்கே இருக்க ரூம்ஸ் பார்த்திங்கனாக்கா காட்டேஜ் டைப்பில் இருக்குது. ஸோ உள்ளே என்டர் ஆகும் போதே ஒரு ஸ்விங் இருக்குது. அங்கே வந்து ஒரு சிட் அவுட் மாதிரியும் இருக்குது நம்ம உட்காந்து பேசுகிறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. இதை தாண்டி உள்ளே போகும்போது ஒரு பெரிய ஹால். ஹால் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஹாலுக்கு பக்கத்தில் பெட்ரூம். ஹாலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிவி, சோஃபா, அப்புறம் கெட்டில், அவங்களே வாட்டர்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போ கேட்டாலுமே நம்மளுக்கு வாட்டர் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளஸ் டீ பேக்ஸ், மில்க் பவுடர், காஃபி, இது எல்லாமே அங்கே வந்துட்டு, சுகர், இது எல்லாமே அங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. அவங்க கூட ரெஸ்டாரண்ட்டுமே அட்டாச் ஆகிருக்கிறதால நம்மளுக்கு தேவையான ஃபுட்டை ஆர்டர் பண்ணி நம்ம ரூமில் இல்லைனாக்கா ரெஸ்டாரண்ட்லேயே போயிட்டு சாப்பிடலாம். பெட்ரூமும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. மிரர் ஹாலில், பெட்ரூம் ரெண்டுத்துலேயுமே ஃபேன் ஃபெசிலிட்டி இருந்துச்சு. பெட்டுமே 3 பேர் படுக்கிற மாதிரி தாராளமாக இருந்துச்சு, கிங் சைஸ் பெட். நெக்ஸ்ட்டு பெட்ரூமில் அட்டாச் ஆன மாதிரி பாத்ரூம் இருந்துச்சு. எல்லாமே வந்து அவங்க க்ளீன் பண்ணி நீட்டாக தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் பார்த்திங்கனாக்கா பேஸ்ட், டூத் ப்ரஷ், சோப்ஸ், ஷேவிங் கிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. பாத் ஏரியா அண்டு டாய்லெட் ஏரியாவை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு கர்டைனும் இருந்துச்சு. கீசரும் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பெட்ரூம் ஓப்பன் பண்ணி போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன சிட் அவுட் செட்டப் ஒன்று இருந்துச்சு. அங்கேயுமே நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி பேசுகிறதுக்குன்ற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு. காட்டேஜ் டைப்பில் இருக்கிறதால வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு இருக்கவே நமக்கு வந்து ஒரு ப்ரைவசியும் இருக்குது. உள்ளே பார்த்திங்கனாக்கா நம்ம வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளேயே வந்து க்ரௌடடாக இருக்க பிளேஸ்க்கு போகாமல் உள்ளுக்குள்ளேயே நம்ம பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சாக்கா இந்த ரிசார்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் ஸ்ட்ரீம் நீங்கள் சில காட்டேஜஸ்லேருந்து வியூ பண்ணுறதுக்குமே, பால்கனிலேருந்து வியூ பண்ணுறதுக்குமே இதுவாக இருந்துச்சு. இங்கே வந்து கிட்ஸ் விளையாடுறதுக்கு மேலே அந்த ரோப், அந்த கேம் இருந்துச்சு.
ரிசப்ஷனில் நீங்கள் மேலே ஏறி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடில் இங்கேயும் கொஞ்சம் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஷட்டில் கார்க் அது எல்லாமே அங்கே இருக்குது. நைட் வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த ரிவர் ஸ்ட்ரீமோட சவுண்ட் கேட்டுட்டு. அங்கே பார்த்திங்கனாக்கா கேம்ப் ஃபயர், ஒரு ஃபேமிலி நமக்கு செப்பரேட்டாக கேம்ப் ஃபயரும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம வேணும்னு கேட்டாக்கா. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ரிசார்ட்லேயே இந்த ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாக்கா ட்ரெக்கிங்க்கும் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க கைட். நாங்கள் வந்து இயர்லி மார்னிங் 7 o'clock ட்ரெக்கிங் போகணும். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு ரிவர் ஸ்ட்ரீம் மாதிரி போயிட்டு இருந்துச்சு, அதை தாண்டி ட்ரெக் பண்ணி போகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப காமாக ஃப்ரெஷ் ஏர், கிளைம் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருந்துச்சு, கைடுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ ட்ரெக் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களும் இது பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருந்துச்சு. ஆன் தி வேல நாங்கள் ஹார்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். நிறைய பார்த்திங்கனாக்கா நாங்கள் அந்த போகிற பாத்துலேயே எலிஃபண்ட் வந்து அப்போ தான் வந்து போன மாதிரி டாய்லெட்ஸ் எல்லாமே அதனோடது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்துட்டு எலிஃபண்ட் வந்து போன மாதிரி இருந்துச்சு. ரிசார்ட்லேயுமே சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நாள் வந்து போகும்போது எலிஃபண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துக்கு தான் நாங்கள் மேலே கிளைம் பண்ணி போக போகிறோம். மேலே வாக் பண்ணி போகிற இடத்துல எல்லாமே அந்த லெமன் கிராஸ் நிறைய இருந்துச்சு. மேலே ஃபைனலாக போனதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து நம்ம வியூ பண்ணுறதுக்கு மேலே இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பழனி மலையுமே விசிபிளாக பார்க்க முடிஞ்சது. ப்ளஸ் ரிட்டர்ன் வரும்போது அவர் அங்கேருந்து ஒரு ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க. இறங்கி வரும்போது அந்த ஃபால்ஸும் நாங்கள் பார்த்தோம். ஃபால்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த ரிசார்ட் போனீங்கனாக்கா இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுறது, ட்ரெக்கிங்கும் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, 1 hour 1.5 hours கிட்ட தான் ஆச்சு மேலே போயிட்டு கீழே இறங்குறதுக்கு, மேக்ஸிமம் 2 hours. இந்த ஒரு இதையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நைட்டு நாங்கள் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.